ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து முடிய போகுது அண்ட் இது எக்ஸ்டெண்ட் ஆகுமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு யூடியூப்பில் இது சம்மந்தப்பட்ட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. பட் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, சம் ரிப்போர்ட் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதற்கான மேஜரான ரீசன் என்ன, ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரி பல க்வெஸ்சன்ஸ் இருக்கும், அது எல்லாத்துக்குமே சிமிலரான ஒரே ஒரு ஆன்சரை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஷார்ட்ஸ் ஃபண்ட் எதுக்காக முக்கியமானது? இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏர்னிங்ஸ்க்கான வே, இப்போதைக்கு வந்து ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏர்னிங்ஸ்க்கான வே அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம சொல்லலாம், ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லேயும் கூட அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ இருக்கக்கூடிய மான்சேஷன் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நார்மல் வீடியோஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், பட் வந்து ஷார்ட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது அது பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து வராது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான முக்கியமான ரீசன், அது வந்து மொபைல் வியூவில் ப்ளே ஆகும். ஸோ நார்மல் வீடியோஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது வரும், பட் ஷார்ட்ஸ்க்குங்கிறது ரொம்ப ரேராக வரலாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது நினச்சி பார்க்கறத விட கம்மியாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமலும் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இப்போதைக்கு யூடியூப் ஷார்ட்ஸில் நிரந்தர ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத விட ஒரு ஏர்னிங்ஸ்க்கான ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா அதுக்கடுத்து எதுக்கு ஷார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய வியூவர்ஸ் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அஃப்கோர்ஸ் ரீச் இருக்குது, பட் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் ப்ராஃபிட் இல்லை. கண்டிப்பாக யூடியூப் தரப்பில் அப்டேட் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யூடியூப்பும் கூட இந்த காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபண்டை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த எப்பவும் சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற விஷயம் இப்போதைக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது ஷார்ட்ஸில். மேபி இன் ஃபியூச்சர் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்க்கும் தனி மான்சேஷன் ப்ரோக்ராம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற விஷயம்லாம் அடைஞ்சிரும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ்க்கும் ஒரு ஸ்டேபிளான ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணப்படலாம் அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ்க்கான ஒரு மேஜரான ரீசன் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏர்னிங்ஸ்க்கான ஆப்ஷன் இல்லை ஷார்ட்ஸ் ஃபண்டை தவிர. அதே சமயம் வர்றதா இருந்தாலும் அது இன்னும் டைம் கிடக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ மொத்தத்தில் யூடியூப் ஷார்ட்ஸ் கிரியேட்டர்ஸ் வந்து பெருசாக வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை ஏர்னிங்ஸ் சம்மந்தப்பட்டு நம்ம பார்க்கும்போது. ஸோ இப்போதைக்கு ஷார்ட்ஸ் ஃபண்டும் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணது தான். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணது கிடையாது, அந்த கால நீட்டிப்பு வந்து பண்ணது கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கிற விதமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஜஸ்ட் குயிக்காக ரிமைன் பண்ணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாகவே சொல்லியிருந்தேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இன்னும் நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு போய் சேர்ற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா $10,000 மேலேயும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $100 பிலோவாகவும் கூட நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து இன்னும் அப்கமிங் மந்தில் வந்து ரிவார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்டில் ரொம்ப பெரிய அப்டேட்டாக வந்திருந்தது, அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ண அப்டேட்டும் கூட அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யூடியூப் ஷார்ட்ஸ் ரீச் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். பல பில்லியன் கணக்கிலான வியூவர்ஸையும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிரியேட்டர்ஸையும் வந்து உருவாக்குறதுக்கு இந்த ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்கிறது யூடியூப்க்கு தெரியும். ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் யூடியூப்க்கு தருதால இதில் ஏர்னிங்ஸ்க்கான ஒரு நல்ல அப்டேட் இன்னும் ஃபியூச்சரில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை ஷார்ட்ஸ் கிரியேட்டர்ஸ் வந்து. ஸோ இதை பற்றின ஓவரால் டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் கைஸ். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு, அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. கண்டிப்பாக அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்தால் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அது போக யூடியூப்ல வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்ததுனாலும் கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் அப்டேட் பண்ணுவோம். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த ஒரு வீடியோ இருக்காது எங்கே ஸ்னேக் பண்ணேன் மெஜராக இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்ல நினச்சேன், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி சந்தேகம் மறக்காமல் கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். அதனால தான் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, சீ யூ, நல்ல வீடியோ சந்திப்போம்.